Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கமல்ஹாசன், ரஜினிகாந்த் நீங்களாக மற்ற எல்லா நட்சத்திரங்களோடும் உங்களுக்கு நெருங்கிய அசோசியேஷன் இருக்கு, அவங்களோடலாம் படம் பண்ணியிருக்கீங்க. இதில் மிகுந்த நட்போட தனஞ்சயன் இருந்தது யார் யாரோட? இல்லை, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகன் பார்த்தீங்கன்னா ஆர்யா. நான் அவரோட 4-5 படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் படங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கூட பழக்கம், அதாவது என் படங்கள்லாம் பார்க்க வருவார், படங்களை பார்த்துட்டு எங்கிட்ட சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அவர் வளர்ந்து வரும், நல்ல நடிகராக இருந்தாலும் பெரிய நடிகராக வந்துட்டு இருக்கும்போது என் பேரில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார். நான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு கால் அவர்கிட்ட தான் வரும். என்ன சார் பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஃபஸ்ட்டு கீழே கேட்பார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, நான் என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்வார். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு நடிகர், அதாவது இவ்வளோ பாப்புலராக ஒரு நடிகர் வந்து நம்மளுக்கு கூட இருக்காரு அப்படின்ற ஒரு இது இருக்கும் எனக்கு. இயக்குனர் மிஸ்கினோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். மிஸ்கின் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் சொல்லுவேன். இப்போலாம் நாங்கள் ரொம்ப நிறைய பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். மிஸ்கின் வந்து நான் எல்லாருடையும் சொல்லுவேன், அதீத திறமை கொண்ட ஒரு மனிதர், மிக அதீத திறமை கொண்ட மனிதர். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு திறமை வந்து உள்ளடக்கி இருக்கிற ஒரு மனிதர் பார்க்கறது ரொம்ப ரேர். அவ்வளோ படிப்பு, அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ உலக சினிமா, அவ்வளோ இந்தியன் சினிமா, அவ்வளோ புக்கு, அவ்வளோ உலக நாலேஜ்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா லிட்ரேச்சரும் தெரிஞ்ச ஒரு மனிதர்னால் அவர் தான். ஜப்பனீஸ்லேருந்து ரஷ்யலேருந்து எல்லா நாலேஜும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்தளவு வந்து ஒரு நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ரெண்டு படம் படத்தை தான் பிளான் பண்ணோம். இன்னொரு படத்தை கதை இன்னும் எங்கிட்ட இருக்குது நான் பண்ணுறதுக்கு. அவங்களுடைய தொடர்ந்து முகப்படிக்கு போய் அடுத்த படம் நாங்கள் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த படத்தை விஷாலோட சேர்ந்து பண்ணுறது தான் பிளான். அதோடு பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். கோவாவில் நடக்க போட படம் அப்படின்னு அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் இன்னும் எங்கிட்ட இருக்குது. நானும் அவரை சேர்ந்து படம் பயணிக்கணும் தான் அந்த படத்தை இது பண்ணியிருந்தோம். முகமுடி பொறுத்தவரை சார், அது சூர்யா அவர் நடிக்க வேண்டிய படம். முதல்ல சூர்யா அவர்கள் சைன் பண்ணார், மிஸ்கின் அவர்கள் சைன் பண்ணாங்க. அது பிறகு நினச்சினா சூர்யா சார் வந்து ஏதோ சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியில் அது பண்ணல. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, சரி நம்ம வந்து ஜீவா அந்த இடத்துல கோ நல்லா போயிட்டு இருந்தது, சரி இப்போ வந்து ஜியோ வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த படம் வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த படம் எடுக்கும்போது சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அவருக்கு முன்னாடி வந்த படம் மிகப்பெரிய வெற்றி மிஸ்கினுக்கு. அப்போ அவருக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, நான் எடுக்கிறது தான் படம், நான் வந்து யாருமே தப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணார், நிறைய அந்த கதையிலேருந்து டிவியேட் பண்ணிட்டே பண்ணார். அந்த என்ன சொல்ல வந்தமோ அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு கடைசியில் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எடுத்து முடிக்கும்போதில் ஜீவா என்ன கால் பண்ணுறாரு, சார் எனக்கு உடன்பாடே இல்லை இந்த கிளைமேக்ஸில், ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இப்போது நான் வந்து இல்லைங்க, நான் வந்தால் சண்டே ஆகிடும், நீ எடுத்து முடிங்க அப்படின்னு டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நம்ம வந்து இதில் என்ன கரெக்ஷன் பண்ணமோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறேன் சார், அவருக்கு அதில் உடன்பாடே இல்லை. இந்த டபுள் பாசிட்டிவ் பார்த்து கரெக்ட் சொல்கிறதுல அவருக்கு உடன்பாடே கிடையாது, ஆனால் நான் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். நான் உட்காந்து டபுள் பாசிட்டிவ் அவரோட ஸ்டுடியோவில் பார்க்குறேன். நான் பார்த்தோன்னே சொன்னேன், சார் இது கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ண ஹைப்புக்கான படமாக இல்லை, அப்போ நம்ம மாட்டிப்போம். நான் சொல்கிறத சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த கிளைமேக்ஸ் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி ஒரு இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இதுதான் படம், நான் கொடுத்தாச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றது. இப்போ நான் ஒரு தயாரிப்பாளராக நான் எப்படி இருக்கும் பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட 18 கோடியில் எடுத்திருக்கேன். ஜீவானுடைய கரியரில் ஹையஸ்ட் பட்ஜெட் இப்போ ஜீவா, அது வரையும் பார்த்தீங்கன்னா 8-10 கோடி தான், நான் 18 கோடி பட்ஜெட் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை இதுதான் படம் அப்படின்றாரு. எனக்கு வந்து நாச சார் எங்கிட்ட இருக்காரு, நாச சார் எங்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறாரு, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்கள் அவரை, இது சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு. சாச சார் அதில் முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு, கிரீஷ் கர்நாட் பண்ணியிருக்காரு, பூஜா எக்டே இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் ஹீரோனாக இருக்க பூஜா எக்டே அதில் ஹீரோயின். இவ்வளோ பெரிய கேஸ்டன் குரூப் பண்ணிட்டு நம்ம கடைசியில் மாட்டின் முடிக்கிறோம், அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றார், கரெக்ஷன் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றார், எதுவுமே பண்ணக்கூடாதுன்றார். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதை விட ஒரு மிக பெருசாக ஹிட்டாச்சு சார் ஒரு சாங்கு, வாயமூடி சும்மா இருடா அப்படின்ற பாட்டு ஹிட்டாச்சு. அது ஹிட்டான உடனே அந்த மேக்கிங் பார்த்தோன்னே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மேக்கிங் ரொம்ப சாதாரணமான மேக்கிங், அந்த பாட்டானுக்கு ஹைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், சார் இது சரி வரல, ஏன்னா ரீஷூட் பண்ணலாம், நான் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுக்குறேன், இந்த சாங்கை ரீஷூட் பண்ணி கொடுங்க, ஏன்னா வாயமுடி சுமாரிடா 10 வாரங்கள் தொடர்ந்து நம்பர் 1 அந்த சாங் தான் தமிழ்நாட்டில் ஆடியோவில். அப்படிப்பட்ட ஒரு சாங்கை நீங்கள் மேக்கிங் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது, கொஞ்சம் மாற்றி எடுக்கலாமன்னா முடியாது, கிளைமேக்ஸ் மாற்றி எடுக்கலாம்னா முடியாது. இப்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது, நான் போகும்போதெல்லாம் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன் சார், இப்போ இவருடைய தலையில் கட்ட முடியாது படத்தை, இப்போ மீதி படத்தை மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துங்க தியேட்டர்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் தானே. சார் நான் என்ன சொல்கிறேன் சார், பிரச்சனை ஃபுல்லாக என் தலை இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய இது வரும்போது நான் ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், எனக்கு ஆஃபீஸில் ஆர்குமெண்ட்டு போயிட்டுருக்கு, நான் சொன்னேன் சார் எனக்கு உடன்பாடே இல்லை இந்த படத்தில் சொல்லும்போது. அப்போ என்ன சொன்னார், இல்லை சார் இந்த படம் வந்து மிக பெருசாக வெட்டியாடு. அப்போ நான் சொன்னேன், நான் இப்போ சொல்லணும் எதுங்க சார், இந்த படம் நான் பண்ண கலகலப்புடைய கலெக்ஷன் கூட பண்ணாது அப்படின்னு சொன்னேன். கலகலப்பு 5 கோடியில் எடுக்கப்பட்ட படம் சார், என் தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டுமே அது 10 கோடி பண்ணிச்சு, மிக
பெரிய வெற்றி அந்த படம், கலகலப்பு. சுந்தர் சி சார் திருப்பி மீண்டும் என்ன டைரக்டராக அந்த படம் மூலம் 5 வருஷம் கழிச்சு வந்தார். நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ நான் சொன்னோன்னா பயங்கர கோபப்பட்டார். கலகலப்பு படத்தோட என் படத்தை கம்பேர் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பயங்கரமாக பேசினார். நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் என்ன சத்தம் போட்டாலும் என்ன கோபப்பட்டாலும் நான் சொல்கிறேன், இந்த படம் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணமோ அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொன்னது அவர் கோபப்பட்டார். அதனால தான் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்தது. அது பிறகு நான் அவர் என்ன போட்டிருந்தார், போனஸ் கிளாஸ் ஒன்று போட்டிருந்தார். அதாவது படம் நல்லபடியாக இது முடிச்சு இந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தா அடிஷ்னலாக பணம் கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்கள் கொடுத்தது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அவர் கொடுக்கல. அது பிறகு அவர் போய் டைரக்ட் யூனியன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் பேரில். ஆனால் கடைசியில் டைரக்ட் யூனியன் நான் ப்ரூவ் பண்ணேன் இந்த மாதிரி நடந்ததுன்னு, அவங்க எதுவும் என் பேரில் ஆக்ஷன் எடுக்கல, அது விட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது பிறகு அந்த படம் தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய லெவலில் அவர் பாதிக்கப்பட்டார், நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் சார் ஃபைனான்ஷியலி நான் சக்ஸஸ். இப்போ மிஷ்கின் உங்களுடைய நல்ல நண்பர், விஷாலும் நல்ல நண்பர், அவங்களுக்கிடையே இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை சமாதானப்படுத்துறது? நான் ட்ரை பண்ணேன், உண்மையிலே ட்ரை பண்ணேன். அதனால தான் சொல்கிறேன், நான் அது நீங்கள் கேட்குறீங்க அடுத்த கேள்வி உடனே கேட்குறீங்க, நான் ட்ரை பண்ணேன். என்ன சார் பிரச்சனை சார், இப்போ வந்து இப்போ கூட சொல்கிறேன், விஷாலும் மிஷ்கினும் ஒன்றா சேர்ந்து பேசினாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருந்த ப்ராப்ளம். விஷால் பேசாமல் விஷாலுடைய கூட இருக்கிறவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, மிஷ்கின் அவர்கள் பேசாமல் மிஷ்கின் கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்க. இப்போ கூட இருக்க பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. நான் வந்து ரெண்டு பேருடைய தனியாரையில் ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்துடணும், அவ்வளோதான், முடிஞ்சிடும் சார், ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா விஷாலை ஒரு தம்பியாக மகனாக நேசிக்கிறாரு மிஷ்கின். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அவர் வந்து ஒன்றுமே இல்லை, அண்ணா காப்பாற்றினான்னு சொன்னால் மிஷ்கின் சொல்வார், ஏன் நீயே டைரக்ட் பண்ணிக்க, உன் பேரில் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவார். அதான் என்கிட்ட கூட சொன்னார், அதான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர் தான் மிஷ்கின். மிஷின் சொல்ல, தம்பி ஓகே பிரச்சனை தானே, அப்போ உன் பேர்லேயே பண்ணிக்கோ, நான் பண்ணித்தரேன் உனக்கு படத்தை, அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் தான் மிஷ்கின். விஷால் வந்து தன்னுடைய அந்த தனித்துவத்தை விட்டுட்டு, நம்ம டைரக்டர் தானே, நம்ம ஒர்க் பண்ணி துப்பறிவாளன்னு ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்கோம், அவ்வளோ பெரிய நல்ல இயக்குனர், அவரே மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட பயணிச்சார்னா இந்த படம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு அற்புதமாக வந்து நிற்கும், பிஸ்னஸ் அடுத்த கட்டம் போகும். இவர் இப்போ வந்து இல்லை, இவர் யார், இவர் இல்லை நான் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு ஒரு வேகத்தில் இளைஞர் தானே, அவருக்கு வந்து ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தில் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன்னு போனாலே சார் பிரச்சனை ஆரம்பிக்கும். சார் சினிமாவில் நான் பண்ணி காமிக்கிறேன் ஜெயிச்சு காமிக்கலாம் சொல்லி நடக்காது சார். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சினிமா நம்மளை மீறி ஒன்று நடக்கும், அது அமையும் சொன்னேன்ல. அந்த மாதிரி இந்த சாதியில் மிஷ்கினுடைய ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப நியாயமாக இருக்குது. ஒரு விஷயம் எங்கிட்ட கூட சொன்னார், அது என்னுடைய கதை சார், பல வருடங்களாக வந்து நினச்சி நினச்சி உருவாக்கின கதை, அந்த கதையை வேறு யார் டைரக்ட் பண்ணாலும் சரியாக வராது, கண்டிப்பாக வராது. என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் டைரக்ட் பண்ணேன், எனக்கு சம்பளமே கொடுக்க தேவை. ஆமாம், என் பேரோட சம்பளம் கொடுக்க தேவையில்ல, பேர் வேணால் விஷாலே போட்டு சொல்லுங்க, ஆட்சேபம். இப்போ டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கன்னா ரொம்ப நியாயமான வாதமாக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாம் விஷாலோட இருக்கிறதுனால இப்போ கூட இன்னும் சந்தர்ப்பம் வந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பேசி பார்த்தேன் சார், அது என்னன்னா ரொம்ப, அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினை எப்படி இருக்குன்னா, அவங்கள சேர்க்க விடக்கூடாதுன்னே ஒரு சக்தி எங்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அடுத்தது சார், இந்த படத்தை வந்து இன்னொரு இயக்குனர் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் கேட்டார். அந்த இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிட்டு சார் நான் பண்ணிட்டுமா அந்த படத்தைன்னு கேட்டார். அந்த கதையை படிச்சிருங்க, அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு படிச்சுட்டு ஏதாவது ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டார், ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டார். அவர் படிச்சிட்டார், அந்த நண்பர் என்ன கால் பண்ணார், சார் கண்டிப்பாக பண்ண முடியாது சார்னார். இப்போ நான் சொன்ன புரியுதா அப்படின்னு? அதாவது ஏன் சார் அப்படி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா, யோ அது த சிக்னேச்சர் ஆஃப் மிஷ்கின். ஒரு ஒரு ஷார்ட்டை இப்படி வைக்கணும்னு அவர் வச்சிருப்பார்ல, உன்னுடைய இமேஜினேஷனும் அவருடைய இமேஜினேஷனும் கம்ப்ளீட்டாக போல்ஸ் அப்பார்ட் சொல்லுவாங்க, சான்ஸே கிடையாது. அவர் வந்து வேற ஒரு விஷனரி, நீ ஒரு வேற விஷனரி, நீ வந்து ரியலிஸ்டிக் விஷனரி, அவர் வந்து இமேஜினேட்டிவ் விஷனரி. என்ன சொல்றீங்க, அந்த இமேஜினேட்டிவ் விஷனரின்றது வேற சார், அதை நம்மளால மேட்சே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு வரையும் ஏன் சார் இன்னொரு பாரதி ரசர் உருவாக்க முடியல தமிழ் சினிமாவில்? நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, யாராலுமே பண்ண முடியல. அவரோட அசிஸ்டன்ஸ் யாராவது பாரதி சார் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதா? முடிய முடியாது சார், ஏன்னா அவர் ஸ்கிரிப்டே போய் எடுத்தது இல்லை, அங்க உட்கார்ந்துட்டு ஒன்று எடுக்கிறாரு, அங்கே உட்காந்து எடிட்டில் மாற்றுறாரு, வேற படம் மாற்றுறாரு. நான் எனக்கு சொன்னார் சார், இவர் வந்து பஞ்சநாடு சார் டாக்குமெண்ட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், நிறமாறாத பூக்கள் அவர் எடிட் பண்ணி காமிச்சது ஒரு படம், நான் நல்லா இல்லை பாரதின்னு சொன்ன பிறகு அவர் வேற எடிட் பண்ணி காமிச்சார், நான் சொன்னேன் அந்த படத்தை தான் நான் பார்த்தேனான்னு கேட்டேன் அப்படின்னாரு. என்ன ஒரு திறமை சார், அதுதான் சார் தனித்துவம். இன்னைக்கு வரையும் மனிதத்தில் இன்னொரு மனிதம் வர முடியலையே தமிழ் சினிமாவில், இன்னொரு பாரதேசம் வர முடியலையே, இன்னொரு மகேந்திரன் வர முடியல, அந்த தனித்துவம் தான் மிஷ்கின். அவரை காப்பி பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன், அவரை மாதிரி உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஆரம்பித்த படம், 20 நாள் எடுத்த படத்தை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது ரீமேக் கிடையாது, இது ஒரிஜினல், ஒரு விஷன், அந்த விஷனை காப்பி பண்ண முடியாது சொன்னேன். ஆனால் அது பிறகு அந்த இயக்குனர் வானா சொல்லிட்டாரு, அது பிறகு தான் விஷாலே நானே டைரக்ட் பண்ண அனௌன்ஸ் பண்ணார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் மட்டும் வச்சுட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். பார்ப்போம். உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற ரெண்டு வீணடிகளை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, ஒன்று விஜய் இன்னொன்று விக்ரம். விஜய் சார் பொறுத்தவரைக்கும் சார், நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ரொம்ப காலமே ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து வீடியோஸ்லாம் என்ன வந்து எல்லாம் சொல்லுவாங்க, விஜய் சொம்பு அப்படிலாம் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அது வந்து கமெண்ட்ஸ்லேயே அப்படி வரும். ஆனால் அப்படி இல்லை,
எனக்கு நான் பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு நடிகர் விஜய் சார் சார். விஜய் சார் என்னன்னா, நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து நாங்கள் வந்து யூடிவியில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அது மிஸ் ஆனதுக்கு சில காரணங்கள், கார்ப்பரேட் காரணங்கள். ஆனால் அவர் என் பேரில் அவ்வளோ இதுவாக எப்பவுமே அவர் வந்து என்னுடைய நான் என்ன மாதிரி பேலன்ஸ்டாக பேசுகிறேன், என்ன மாதிரி எல்லாரையும் ரசிக்கிறேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ சமீபத்தில் நான் பார்த்துட்டு வந்தேன் இந்த இதில் கொரோனா காலகட்டத்தில் நான் மேனேஜர் கால் பண்ணி சொன்னார், நீங்கள் சார் மீட் பண்ணுறாரு, நான் போய் மீட் பண்ணி பேசியிருந்தேன், ஒரு மணி நேரம் பேசியிருந்தோம். அவர் வந்து சார் அவ்வளோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சினிமா உங்களோட வீடியோலாம் பார்த்துட்ருக்காரு, டெய்லி சார் எல்லாரோட வீடியோ பார்க்குறாரு, டெய்லி வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, யாரெல்லாம் டெய்லி வீடியோ போடுறாங்களோ அந்த வீடியோலாம் பார்த்து சினிமா வந்து ஆழமாக நேசித்து எல்லா வீடியோ பார்க்குறாரு, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பேச மாட்டார். நான் நினைப்பேன், நம்மளாம் நினைக்கிறோம் நிறைய பேச்சு மூலமாக தான் நம்ம அதை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு நினைப்பேன் சார், அவர் பேசாமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம், என்னடா மனிதர் பேச மாட்டேன்றாரு ஆனால் இவ்வளோ செய்தி சொல்கிறாருன்னு. அவர் வந்து ஆனால் பேச ஆரம்பித்தா நல்லா ஜாலியாக பேசுவார், ஆனால் என்ன சொல்வார், எதுக்கு நான் தேவைப்படாமல் பேசிகிட்டு இருக்கேன்னா, தேவைப்படும் போது மட்டும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டி. ஒரு 45-46 வயசுக்குள்ளே இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குமா ஒரு மனிதருக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டியில் அது மிக முக்கியமான விஷயம் சார். அதாவது நம்மளுக்கு நம்மளை பற்றிய புரிதல் இருக்கணும். அதுதான் அவர் பேசும்போது சொன்னார் சார், நான் ஒரு விஷயம் கான்செப்ட் சொல்லும்போது என்ன சொன்னார், தேவையில்லாத கிரிட்டிசிசம் உங்களுக்கு வரும் சார், எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் அப்படின்னு. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன், இல்லை சார் நான் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு இதை பற்றி கவலையே கிடையாது, யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு எதுக்கு சார் கிரிட்டிசம், எந்தளவு அவர் கன்சர்னாக இருக்கார் பாருங்கள். நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதில் விஜய் சார் ரொம்ப தெளிவாக இருப்பார், மற்றவங்க நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது, எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனிதராக விஜய் சார். அதை விட இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் அவருனால கொண்டாடுறாங்கன்னா விஜய் சார் எந்தளவு உச்சத்தில் இருக்கார் பாருங்கள். அவருடைய உச்சத்துக்கான காரணமே அந்த மெச்சூரிட்டி தான், நான் ஜெயிச்சிட்டேன், நான் மிகப்பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்ற ஒரு எந்த ஆணவமும் இல்லாமல், எந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல், ஒரு ஒரு ப்ராஜெக்டையும் ரொம்ப சீரியஸாக அன்றைக்கி டெடிக்கேட்டடாக. அவர் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து எல்லாம் அந்த டீம் சொன்னாங்க சார், 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, கேரவனுக்கு போகிறதே கிடையாது, தேவைப்பட்டால் தவிர கேரவனுக்கு போகிறதே கிடையாது, அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங் மட்டும் கான்சென்ட் பண்ணுறது. எப்படி சார் ஒரு நடிகர், இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்க நடிகர், ஓன்லி நான் வேலைன்னு வந்துட்டால் வேலை தான், மற்ற நடிகர்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் அதுதான். நான் வந்து நிறைய நடிகர்கிட்ட சொல்லுவேன் சார், பர்சனலாக சொல்லுவேன், ஏங்க இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு 200 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஹீரோ 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார், கரெக்டாக 6 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சிருவார், பேக்கப் பண்ணிட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக அவர் வாழ்க்கை உடம்பை டிசிப்ளினாக வச்சுக்கிட்டு அவரால் ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஷூட்டிங் கேன்சல் ஆனதே கிடையாது. அவர் ஹெல்த்து அவருடைய டிலே ஏதோ ப்ராப்ளத்தினால டிலே ஆனதே கிடையாது, படம் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் பண்ண ரெடி. அதை விட சார் எது சொல்வார், லலித் என்கிட்ட பேசியிருந்தார் விஜய் சாரோட சிறப்பாக சொல்லும்போது, மாஸ்டர் பட ஷூட்டிங்க்கு ஷிமோகாவில் எடுக்கணும்னு சொல்கிறார், ஷிமோகா லைவ் லொக்கேஷனில் போகணும், விஜய் சார் சொல்கிறாரு இல்லைங்க இங்கே எதாவது செட்டு போட்டுடலாமா, ஏன்னா இவ்வளோ ட்ரபிள் இருக்குது உங்களுக்கு, என்ன கூட்டு போகணும் அங்கே வைக்கணும் எல்லாம் சொல்லும்போது, இல்லை சார் நான் அதை வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டேன், சரி உங்கள் இஷ்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் அவர் நினச்சிருந்தாருன்னா சொல்ல முடியும், இல்லை கம்பல்சரி இங்கே செட்டு பண்ணுங்க சொல்லியிருக்கலாம், ஓகேங்க லைவ் லொக்கேஷனாக பண்ணுறேன் அப்படின்றார். திடீர்னு என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஹெலிகாப்டரில் வரீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹெலிகாப்டர்லாம் எதுக்கு, சிமோகா எப்படி போனால் சொல்லுங்கள் நம்ம அப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா, ஆர்கியூ பண்ணுறாரு ஹெலிகாப்டர்லாம் வேணாம் ஹெலிகாப்டர்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லை இல்லை சார் ரொம்ப ட்ரபிள் ஆகிடும், உங்களை வந்து ஏர்போர்ட் கூட்டு வந்துட்டு அங்கேருந்து சேஃப்டி பண்ணி இங்கே, அதுவும் வந்து சிமோகா போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, பெங்களூர் போய் பெங்களூர் வந்து இப்படி போகணும், அதெல்லாம் வேணாம் சார் நான் உங்களுக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னா, எதுக்கு தேவையில்லை செலவு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்படி தான் இப்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க, செலவு பண்ணிட்டுமே ஒரு தயாரிப்பாளர் நினைப்பாங்க, ஆனால் இவர் நினைக்கிறாரு வேண்டாம் வேண்டாம். அப்புறம் இவர் பிடிவாதம் பண்ணி ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி அவர் கூட்டு போகிறாரு. ஸோ அதை வந்து லலித் என்கிட்ட சொல்லும்போது லலித் குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சிறப்பான மனிதரை பார்க்க முடியுமா, அதாவது தன் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, தன் ப்ரொடியூசருக்கு நான் கமிட் பண்ணியிருக்கேன், சம்பளம் வாங்குறது என்னோடய உரிமை, ஆனால் சம்பளம் வாங்கின பிறகு நான் டெடிக்கேட்டடாக இந்த படம் முடிச்சு கொடுக்குறவரையும் நான் சர்வீஸ் கொடுக்கணும், என்னை பொறுத்து என்னால் என் தயாரிப்பால் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு சார் இந்த வயசில், அதுவும் 63 படங்கள் நடித்த பிறகு உச்சத்தில் இருக்கும்போது இந்த பண்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்டாராக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹம்பிள்னஸ், அதை விட மற்றவங்க பேரில் இருக்கிற உண்மையான அன்பு, நான் வந்து இது வந்து ஃபேக்கான இதெல்லாம் கிடையாது சார், உண்மையான அன்பு. இல்லைனா என்கிட்ட போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, எப்போ ஒரு தடவை மீட் பண்ணிக்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது, இல்லை ஒரு படம் இப்போ தான் தயாரிக்கிற தயாரிப்பாளருக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது, எல்லாருடையும் அதே தான், தன்னால் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு எண்ணம் தான் விஜய் சார் இந்த அளவு உச்சத்தில் வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். விக்ரம் என்னோடய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான படங்கள் நான் பண்ண அவரோட தெய்வத்திருமகள், அது பிறகு வந்து தாண்டவம் 2 படம் பண்ண சார் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்க முடியுமா அப்படின்னா அவர் தான் சார் நான் பார்த்து வரையும். டெடிக்கேஷனுடைய உச்சம் நான் கமல் சார் வந்து நான் பார்க்கல, அவருடைய பர்ஃபாமன்ஸில் படங்களை பண்ணும்போது நான் பார்க்கல, ஆனால் நான் பார்த்த ஒரு நடிகர் கமல் சார் பிறகு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது பிறகு நான் பார்த்தது விக்ரம் சார், அவ்வளோ டெடிக்கேஷன் சார்.
நிறைய டெடிக்கேஷன், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து தெய்வ திருமகளுக்கு அந்தளவு டெடிக்கேஷன் தேவையில்லை, ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் படம். ஆனால் தாண்டவம் படத்தப்போ நான் பார்த்த டெடிக்கேஷன் சார், அந்த படம் வந்து மிகச்சிறப்பாக வெற்றியடைய வேண்டிய படம், வெற்றியடைய போனதுக்கு சில காரணம் இருக்குது. ஆனாலும் அந்த படம் வந்து என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரசித்த படம் அந்த படம். சார் ஒரு சீன் எடுக்கிறோம் சார் லண்டனில், லண்டனில் நான் கூட இருக்கேன் அவரோட. லண்டனில் வந்து ஒரு லைப்ரரியிலேருந்து ஓடி வர்றார் சார், வில்லனை துரத்தி ஓடி வர்றாரு, இவர் பிளைண்டு, கையில் வச்சுட்டு ஸ்டிக் வச்சு ஓடி வர்றாரு சார். விஜய் என்ன சொல்கிறாரு, டைரக்டர் விஜய் சொல்கிறாரு, சார் அந்த இடத்துல ஒரு இது இருக்குது, தடை இருக்குது, தடை வந்து நீங்கள் தாண்ட முடியாது, ஏன்னா பிளைண்ட் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து உழுறீங்க சார் அப்படின்னாரு. இப்போது எல்லாருமே சார் நம்மளுக்கு கண்ணு தெரியும், நம்ம முன்னாடி ஒரு தடுப்பு இருக்குது, நம்ம எவ்வளோ உழும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். அவர் அப்படியே விழுந்தார் சார், ஒரு பிளைண்ட் விடுற மாதிரி விழுந்தார். நாங்களாம் நடுங்கிட்டோம். அந்த டேக் சார் சிங்கிள் டேக்கில் பண்ணார், விஜய் நீ ரெடி, நான் ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. நாங்களாம் நின்றுட்டு இருக்கோம், நீரோஷா எடுத்துகிட்டு இருக்காரு, லைப்ரரியில் அவனை தொத்திட்டு வர்றாரு சார். ஒரு பிளைண்ட் எப்படி தொத்திட்டு ஓடி வரும்போது டக்குன்னு அவனுக்கு தெரியாமல் தடைப்பட்டதுன்னா எப்படி உழுவான்ல, அப்படியே விழுந்தார் சார். நாங்களாம் அப்படியே நான் ஷாக் ஆகிட்டு நிற்கிறேன், எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறோம். ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஆடிடுச்சு உடம்பு, அவருக்கு தான் அடிபடிச்சா, ஏன்னா விழுந்தது ஒரு புல்லில் போய் விழுந்தார், அந்த தாடை அடிபட்டுச்சா கண் அடிபட்டுச்சா பயந்துட்டோம். ஓடி வந்து எல்லோரும் வந்தோன்னா எழுந்துட்டார், எழுந்துட்டு அப்புறம் நின்னார், டேக் சூப்பராக சார் நல்லாயிருக்கு அப்படின்னு விஜயெல்லாம் பண்ணார். நான் வந்து சொன்னேன் சார், சார் இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, இல்லை இல்லை அந்த கேரக்டர் பிளைண்ட் இல்லை, பிளைண்ட் விழும்போது எப்படி விழணும், நான் கண்ணு தெரிஞ்சு விழுந்தால் எப்படி இருக்கு, அதனால் கண்ணை முடி தான் விழுந்தேன். அவர் கண்ணை முடி ஓடி வந்திருக்காரு, ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பார்க்க முடியும், அந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதன், நடிப்புக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய மனிதனாக பார்த்தேன் சார் நான். அவர் வந்து அப்படியே வாழறாரு, அந்த கேரக்டராக வாழறாரு அந்த சீன் நடிக்கும்போது. அது மாதிரி நிறைய நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அந்த ஃபோட்டோ ஷூட்டப்போ நான் பார்த்தேன், என்னை விட அவருக்கு என்ன ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், 3 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நம்மளாம் நான்லாம் அவர் மாதிரி ஃபிட்டும் கிடையாது, அந்த மாதிரி பாடியும் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக மெனக்கெட்டை இருப்பாருங்க, அந்த மெனக்கெடல் பார்த்து எனக்கே டயர்டாயிடுச்சு, இன்னும் மனுஷன் இவ்வளோ மெனக்கெடுறாருன்னு, வெயிட்ஸ் அப்படி பும் பண்ணுறாரு, புஷப் பண்ணுறாரு, தன் பாடி அப்படி காமிக்கணும், சிக்ஸ் பேக் காமிச்சார் சார் அந்த ஃபோட்டோஷூட்டில். நாங்களாம் பார்த்து அப்படி ரசித்தோம், இப்படியெல்லாம் அவன் நடிகர் இருப்பாங்களா பாருங்க சார், இதுதான் சார் விக்ரம் சார் அப்படின்னு நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் சார். இந்த மனிதர் என்னடா இது பிசாசுத்தனமாக இருக்கார், ஒரு நடிப்பு மேலே இவ்வளோ ஆசையாக. நான் இங்கே பாஃப்டல ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அதான் சொல்லுவேன் சார், நடிப்புக்கு நான் வரணும்னு நினைக்கும் போது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த டெடிக்கேஷன் அந்த சாக்ரிஃபைஸ். அந்த படம் ஃபுல்லாக சார் அவர் வந்து டயட்டில் அப்படி இருந்தார், ஏன்னா சிக்ஸ் பேக்கு, சிக்ஸ் பேக் த்ரூவர்ட் படம் இருக்கணுன்றதுக்காக அவர் வச்ச டயட்டு சாப்பிட முடியாது நம்மளால, அப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு இருந்தார், ப்ரோட்டீன் சாப்பாடு. நம்மளால பார்க்கும்போது அப்படியே ஐயோயோ இதெல்லாம் எப்படா சாப்பிட்ற அந்த மனிதன் வரும், அப்படி சாப்பிட்டார். அது பிறகு நான் வந்து ஐ படம் ஷூட்டிங் அப்போ நான் போயிருந்தேன் அவரை பார்க்குறதுக்கு, அப்போது அவ்வளோ ஒல்லியாக அவர் வந்து நின்னார், நான் பார்த்தேன் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னா, ஐ இவ்வளோ பெரிய படம் இல்லை அப்படி தான் வரணும், நான் உழைக்கணும் அப்படின்றார். ஐ படத்துக்காக உடம்பை உருக்கி நின்னார் சார். அப்படி நிற்கும்போது நான் அந்த ஷூட்டிங் போய் பார்க்கும்போது நான் அவரை பார்த்து பேசியிருந்தபோது நான் சொன்னேன், சார் பயமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம், எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, ஏன் உடம்பு இப்படி வருத்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை சார், லைஃப் டைம் கேரக்டர், இதெல்லாம் பண்ணணும். அந்த படம் வெற்றி அடைந்து தோல்வி அடைந்ததெல்லாம் தாண்டி சார் ஒரு மனிதனோட உழைப்பு என்றைக்குமே பேசப்படும், அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு தான் விக்ரம் சார். உழைப்பு அப்படின்னாலே அது விக்ரம் சார் தான். இன்றைக்கி சினிமாவில் கமல்ஹாசன் சார் அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கலாம், அது பிறகு பார்த்தீங்கன்னா. ஆமாம், இன்றைக்கி விக்ரம் தான் அந்த மாதிரி டெடிக்கேட் டெடிக்கேட்டட் இன்றைக்கி கோப்ரான்ற படம் இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா ஒரே காரணம் அந்த உழைப்பு தான் சார். இத்தனை கேரக்டரில் அத்தென்டிக்காக அவர் தெரியப்படுறாருன்னா அந்த உழைப்பு தான் விக்ரம் சார் நான் சொல்லுவேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.